ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ச்பேசி வீவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சர்வே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவியை ஏற்க போகிறாங்க அப்படின்னு ஒரு சூப்பரான தகவலை கொடுத்துருக்காங்க அதே போல் ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விபத்தை பார்ப்போம் தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற இருக்குது இதனைத் தொடர்ந்து தற்போது ஏபிபி சர்வே ஒரு சூப்பரான சர்வே ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அது திமுக அதிமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயமல்ல டிடிவி தினகரன் கமல் சீமான் போன்ற கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சட்டசபை தேர்தலுடைய முடிவுகள் தொடர்பாக கருத்து கணிப்பை தற்போது ஏபிபிசி ஓட்டர்ஸ் நிறுவனம் தற்போது எடுத்திருக்காங்க இதில் திமுக அணி நூற்றி ஐம்பத்தி எட்டு முதல் நூற்றி அறுபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றக்கூடும் அப்படின்னு அந்த கணிப்பு சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்டாலின் தான் முதல்வராக போறாங்க

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அதிமுகவின் நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளில் அமமுக ஏழு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பிரிக்குமாம் அதே போல் மிச்சமுள்ள எட்டு சதவீத வாக்குகளை மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் போன்றவை பிரிக்கக்கூடும் ஏபிபி சர்வே சொல்லும் ஒரு சூப்பர் செய்தியும் இதுதான் அமமுக கமல் நாம் தமிழர் இணைந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய கஷ்டமாகும் அதே போல் அதிமுகவுக்கு பலத்த அடியும் கிடைக்கும் அப்படின்னு தற்போது இந்த ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க அமமுகவுக்கு ஆறு சீட் வரை கிடைக்குமாம் கமலுக்கு நாலு சீட் கிடைக்குமாம் நாம் தமிழருக்கு தோராயமாக சொல்ல முடியவில்லை அப்படின்னாலும் இவங்க அதிகபட்சமாக இரண்டு சதவீத வாக்குகளை பிரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மொத்தமாக பார்த்தால் இவர்கள் மூணு பேரும் சேர்ந்து பனிரெண்டு முதல் பனி பதினைந்து சதவீத வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு உள்ளது அப்படி நடந்தால் திமுக அதிமுக இந்த இரண்டு மெகா கட்சிகளுக்குமே ரொம்பவே கஷ்டம்தான் அதாவது இவங்க சில தொகுதிகளை கைப்பற்றினாலும் அவங்களால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத அளவில் அவங்களுடைய வெற்றி இருக்குமாம் ஒருவேளை அமமுக அதிமுக இணைப்பு நடந்துச்சு அப்படின்னா இது தி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இந்த தேர்தல் ரொம்பவே கஷ்டமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது தினகரன் கமல் சீமான் சேர்ந்தால் இரு அணிகளுக்கு இடையே வாக்கு சதவீதமானது பெருத்த அடிவாங்கும் அப்படிங்கிறதே இந்த சர்வே சொல்லக்கூடிய உண்மையான தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி